ஃப்ரெண்ட்ஸ், நான் சாய் ஆர்பி சேனல்லேருந்து பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம வாழைக்காய் பஜ்ஜி எப்படி போடுறதுன்னு பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதேமாரி ரெண்டு சைஸு வாழைக்காய் எடுத்துக்கிட்டேன். இந்த பக்கமும் இந்த பக்கமும் அரைஞ்சிட்டு தோலை எடுத்துடணும். தோலை ஃபுல்லாக எடுத்துடணும். இந்த மாதிரி உள்ள பிளேடில் நம்ம இப்படி கட் பண்ணோம்னா நீட் நீட்டாக வந்துடும். ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கணும். அடுத்தது நம்ம அதுக்கு தேவையான மாவை காய்ச்சணும். ஒரு கப்பு கடல மாவு, அதுக்கு 2 ஸ்பூனு அரிசி மாவு, உப்பு 1/2 ஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், காரம் வேணும்னா சேர்த்துக்கலாம். ஆப்பசோடா கொஞ்சமாக போட்டால் போதும், இவ்வளோ போட்டால் போதும். 1/2 ஸ்பூனோட கம்மியாக போட்டாலே போதும். கலருக்கு கேசரி பவுடர் வேணா யூஸ் பண்ணுங்க, கேசரி பவுடர் வேணானா விட்டுடுங்க, கொஞ்சமா யூஸ் பண்றேன். இதை நம்ம ஃபர்ஸ்ட் கலந்துடணும். முடி தண்ணி ஊத்தி ஊத்தி நம்ம இந்த மாவு இட்லி மாவு பதத்துக்கு கலந்து கொண்டு வந்துக்கணும். கட்டியா இருந்தாலும் நல்லா இருக்காது, மாவாவே இருக்கும் வாழைக்காவில். ரொம்ப தண்ணியா இருந்தாலும் வாழைக்காவில ஒட்டாது, பதமா இருக்கணும். இதுவே கட்டி, இதை பாருங்க, இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊத்தி இந்த பதத்துக்கு இருக்கணும். நம்மளுக்கு எண்ணெய் காஞ்சிடுச்சு, எண்ணெய் காஞ்சிடுச்சு. இப்படி ரொம்ப ஊத்துற இடத்துல இப்படி தொடச்சிட்டோம்னா போயிடும். நம்ம கலர் வேணும்னா சேர்த்துக்கலாம், கலர் சேர்க்காம இருக்கிறது நல்லது, கலர் உடம்புக்கு கெடுதி தான். வெந்துருச்சு, வெந்த உடனே தான் இப்படி மிதக்க ஆரம்பிச்சிடும்.